இன்றைக்கு பெரும்பாலான மக்களிடத்தில் வங்கி கணக்கு இருக்கிறது. உதாரணமாக பார்த்திங்கன்னா, கிராமப்புறத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து 2005 துவங்கினாங்க. அதுக்கு வந்து முன்னாடி வந்து இடைத்தரகர்கள் பிரச்சனை இருந்ததுனால நேரடியாகவே ஒவ்வொரு பயனாளர்களும் வங்கி கணக்கை துவக்கணும்னு சொல்லிட்டு அரசு அறிவித்தாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி வங்கி கணக்கு இல்லாத நபர்கள் யாருமே கிடையாது, எல்லாருக்குமே டோட்டலாக வங்கி கணக்கு இருக்குது. அதாவது பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் பணம் இல்லாதவர்களாக ஏழ்மையில் இருந்தாலும் கூட எல்லாருக்குமே வங்கி கணக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பற்பல வங்கி திருடர்கள் நூதன முறையில் இன்றைக்கி வளர்ந்துருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நூதன முறையில் திருட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இன்னும் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த காணொலி வந்து நம்ம வெளியிடுறோம். நம்ம ஒரு நாள் வெளியில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஒரு நபர் வந்து கைபேசிக்கு அழைச்சி வந்து என்னுடைய ஏடிஎம் கார்டை ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசினார். அந்த ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி நம்ம வீடியோ கடைசியில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். உறவுகள் வந்து அந்த ஆடியோவை கேளுங்க. வணக்கம் உறவுகளை, இது நம்முடைய காமன் மன் யூடியூப் சேனல். நான் உங்களுடைய நண்பன் முருகேசன். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. வங்கி பரிவர்த்தனைங்கிறது வந்து ரொம்ப ஆன்லைனில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கான கேஷ் கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நம்ம ஒரு ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு வரம்பு கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் நம்ம கிராமப்புறங்களில் எல்லாருமே இன்றைக்கி வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த மறைமுறையை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா படிக்கிறதே கிடையாது. படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்பை வந்து குறைஞ்சபட்சம் நம்ம வந்து நான் சொல்கிறது வந்து இந்த ஆப்புகளை மட்டும் இல்லை. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு ஆப் பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும். அதில் ஒரு விதிமுறை நம்ம படித்தாவே 100%-75% அந்த ஆப்பை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா, இதில் ஏற்படுகிற குளறுபடிக்கும் பிரச்சனைகளுக்கும் நாங்கள் நிர்வாக பொறுப்பு கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணால் தான் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் நிறைய, நான் அந்த மாதிரி ஆப் நிறைய பார்த்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக நாம் அதை வாசிச்சிருப்போம். ஆங்கிலம் தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அக்செப்ட்னு கொடுத்துட்றோம். இது ஒரு நிறைய திரைப்படத்தில் கூட இதை கொடுத்து விழிப்புணர்வு நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் கூட அதை பார்த்தேன். ஸோ அது அந்த விழிப்புணர்வு வந்து நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும். இப்போ ஏடிஎம்மில் ஒருத்தர் திருட ஏடிஎம் நம்மளோட ஏடிஎம் கார்டோட அந்த டிஜிட்டல் நம்பர்னால் வாங்கிட்டு அவர் வெரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு நம்மள்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு அப்படின்னா, நம்மளுக்கு அதை குறித்த ஒரு சிந்தனை வேணும். ஏன் கேட்குறாங்க, எங்கே கேட்குறாங்க, நம்ம எதாக இருந்தாலுமே நம்ம வந்து பேங்கில் போய் நேரடியாக நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். எல்லாமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தால் நம்மளுக்கு வந்து பேங்கில் கால் பண்ண அவசியம் கிடையாது. அப்படியே பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம் யாராவது சொல்லியிருந்தா கூட நம்ம நேரடியாக பேங்கில் போய்ட்டு இந்த மாதிரி கால் பண்ணிங்களா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் நம்மளுக்கு வந்து மோசம் இல்லை. அதே சமயத்தில் இன்னார் தான் பேசுகிறோம், உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கள், உங்களோட ஆதார் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபோன்களை வந்து தயவு செய்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அதை நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் பேசவும் வேண்டாம். என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஃபோன் கால் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னென்னு விசாரிச்சுட்டு சரி ரைட் ஓகே அப்படிங்கிற மாதிரி தட்டி கழிச்சுட்டு நிராகரிச்சிருங்க. ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஏடிஎம் கார்டு நம்பரை வச்சு நம்ம எல்லாருமே தெரியும், இன்றைக்கி இருக்க வளர்ந்துருக்கிற டெக்னாலஜியில் நம்மளுடைய எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய பயோடேட்டா எல்லாத்தையுமே வந்து எடுத்துருவாங்க. சாதாரண நம்மளோட ஒரு கைரேகை வச்சு கூட நம்மளோட ஆல் டோட்டல் பயோடேட்டா எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுடைய ஆதார் பதிவு பண்ணும்போது நம்மளோட கருவிலி எடுத்தாங்க. நம்ம கருவிலியை வந்து நம்ம போகும்போது நம்ம அப்படி ஸ்கேன் பண்ணாங்க, நம்மளோட டீட்டெயில் எல்லாமே வெளியில் வந்துடும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து இன்றைக்கி எல்லாமே வளர்ந்துருக்குது. நம்ம கிராஸ் பண்ணி ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது இன்னார் தான் போகிறாங்க அப்படிங்கிற பயோடேட்டா ஃபுல்லாகவே கரெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜி உலகத்தில் நம்ம வாழும்போது ரொம்ப கவனமாக வாழ வேண்டிய அவசியம் இருக்குது. இது போல் வந்து ஒரு அறியாமையில் நம்ம ஏமாந்து போகக்கூடாது. இந்த மாதிரி கால் பண்ணுறாங்க அப்படின்னா, அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்குது, உங்களுக்கு வந்து பரிசு கிடச்சிருக்குது, உங்கள் நம்பரை நாங்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்தோம், உங்கள் நம்பருக்கு வந்து பரிசு வந்திருக்குது, நீங்கள் வந்து உங்களுக்கு 50,000 பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா உடனே நம்மளுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் சப்மிட் பண்ணிடுறது. ஸோ அதனால் நிறைய பின்னாடி அனுப்ப நம்மளுடைய இருக்கிறதும் போச்சு நல்லா நான் உட்காந்துருக்கேன். இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணி திடீர்னு வந்து 50,000 உங்களுக்கு பணம் வந்திருக்கு
நீங்கள் வந்து பணத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து ஒரு 6000 ரூபா வந்து நாங்கள் ஒரு வங்கி கணக்கு அனுப்புகிறோம், அதுக்கு நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு மீதி வர பணத்தை வந்து நாங்கள் அனுப்பி விட்ருவோம் 50,000 அப்படின்னு. அதுக்கு நம்மளால் ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து 50,000 கொடுங்க, உங்களுக்கு தேவையான 6000 நான் திரும்ப அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுபோல் நாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தால் தான் இது போல் விஷயங்களை வந்து சமாளிக்க முடியும். அதனால் இந்த இன்டர்நெட் உலகத்தில் இது போன்ற ஃபோன் கால்களை வந்து தயவுசெய்து நம்ம நிராகரித்து பழகுவோம். இதிலிருந்து விழிப்பு, அதே மாதிரி இந்த சீட்டு கம்பெனியும் சரி, மக்களுக்கு என்ன பிரச்சனைனா ஆசை தான், இதில் ₹1 போட்டால் ₹10 கிடச்சிரும் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை தான் போய் வரிசையில் கீவில் ரெண்டு கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சுருட்டி அள்ளிட்டு ஓடிடுவான். அப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு கேஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி வந்தார் திருடிட்டு போனார் அள்ளிட்டு போயிட்டார் அப்படின்னு. ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரொம்ப கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்களை மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம எத்தனையோ தனியார் வங்கிகளில் நம்ம ஓடிட்டுருக்குறோம், போஸ்ட் ஆஃபீஸில் எத்தனை அரசாங்கம் வந்து மத்திய அரசு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் எத்தனையோ ஸ்கீம்களை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் யாரும் விவரம் தெரிஞ்ச ஆளுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆனால் தெரியாத மக்கள் என்ன பண்ணுறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஒரு இதாகவே நினைக்கிறதே இல்லை. ஆனால் அது வந்து எவ்வளோ பெரிய யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது குறித்த விழிப்புணர்வு கூட அடுத்த வீடியோவில் நம்ம பதிவிடுவோம். வாங்க, நானும் அந்த ஏடிஎம் திருடனும் உரையாடின அந்த உரையாடலை கேட்கலாம். சொல்லுங்க. ஹலோ, ஏடிஎம் கார்டு இருக்குங்களா? ஆ, இருக்கு. ஆ, வாங்கிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு சார்? அது வாங்கி ஒரு 5 வருஷம் ஆச்சு. இப்போ லாக் ஆயிடுச்சு சார், ஏடிஎம் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியாது சார். ஏங்க? இப்போ மறுபடியும் அக்கௌண்ட்லேருந்து ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணும் சார், சப்மிட் பண்ணோம், இப்போ திருப்பி ரினுவல் பண்ணோம். ஓ, எப்போ அறிவிச்சாங்க? அரசாங்கம் அறிவிச்சிருக்கா? என்னங்க? அரசாங்கம் எதுவும் அறிவிச்சிருக்காங்களா? என்ன, இப்போ கார்டு கையில் இருக்குங்களா? இப்போ கார்டு, ஆமாம் இருக்கு. ஆமாம், டேட் இருக்கும் கார்டில், டேட் சொல்லுங்க. இப்போ மெசேஜ் வரும், கார்டு ஆன் ஆயிரும், நாளைக்கு யூஸ் பண்ணுங்க சார். இல்லை, இப்போ கூட தான் காசு எடுத்துகிட்டு வந்தேன், ஆன்லான் இருக்கு. இந்த கார்டு எடுத்து பாருங்க, நான் சொல்கிறேன், கார்டு எடுத்து பாருங்க. ஆ, இல்லை இல்லை, இப்போ தான் கார்டு எடுத்தேன், எடுத்துகிட்டு இப்போ தான் பணம் எடுத்தேன், ஒரு 2000 ரூபா எடுத்தேன். அது இப்போ கார்டு கையில் தானே இருக்குது, பணம் வராமல். ஆமாம் ஆமாம், கார்டில் டேட் இருக்கும், டேட் சொல்லுங்கள் சார். கார்டில் டேட்டா? ஆமாம். வாங்கின டேட்டா இல்லை நான் அக்கௌண்ட்டு போட்ட டேட்டா? நீங்கள் கார்டு எடுத்து பாருங்கள். கார்டு ஊதா கலராக இருக்குது. என்னங்க? ஊதா கலர் கார்டு தான் இருக்குது. எடுத்தீங்களா கார்டு? ஆமாம், ஊதா கலர் கார்டு இருக்கு. ஆமாம், அந்த கார்டு முன்னாடி பாருங்க, டேட் இருக்குங்களா? முன்னாடி படம் தான் போட்டிருக்கு. என்னங்க? படம் தான் போட்டிருக்கு. த கே யா ஐடா லூஸ். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிச்சயமாக இதை எல்லோருக்கும் பகிருங்க. எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப விழிப்பாக நம்ம இந்த நாட்களில் இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக கிராமப்புற மக்கள், படிக்காத மக்களுக்கு வந்து இது பட்டின விஷயங்கள் வந்து தெரியாது. அதனால் நம்ம தான் அவங்களுக்கு விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ உறவுகள் வந்து மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து இந்த வீடியோவை பகிருங்க, மென்மேலும் ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுவிட்டுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் பேனா புரட்சி முருகேசன். நன்றி சொன்னவங்களே.